எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் ஃபேவரட்டான சயின்ஸ் சேனல் சைஃபை டிவி, நான் ரமணன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம நியூஸ் கொடுத்துக்கிட்டு இருப்போம் சயின்ஸ் சேனலில் ஏதாவது. ஸோ இன்றைக்கி புதுசாக நியூஸ் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஆன்டி கைத்தரா மெக்கானிசம் அப்படின்ற ஒரு புது விதமான கிளாக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து இஜிப்சியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இஜிப்சியன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒலிம்பிக்ஸ் நடக்கும் பொழுது அதோடைய 4 வருஷம் கிளாக் வேணுன்ற காரணத்துக்காக இந்த ஆன்டி கைத்தரா மெக்கானிசம் அப்படின்ற உள்ள ஒரு கிளாக்கை வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து ஏர்லி ஏஜில் உள்ள கம்ப்யூட்டர் என்று கூட சொல்கிறாங்க. ஸோ அதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 8 ஃப்ராக்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, ABCDEFGH. ஸோ அதில் முக்கியமான ஃப்ராக்மெண்ட்டோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 140 மில்லிமீட்டர்ஸ் அளவுக்கு இதோட சைஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து இது வந்து பலவிதமான 4 இயர் சைக்கிள் மட்டும் இல்லாமல் பலவிதமாக வந்து நமக்கு, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சாண்ட் டைமர் மாதிரி, ஒரு ரெப்ளிகா மாதிரி செயல்பட்டு வருது. ஸோ இது வந்து நம்ம இப்போதைக்கு எப்போ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, 1901 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பேபிலோனியன், சைனீஸ் கிரேக்கர்கள் போன்றவர்கள் கூட இந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னு தெரிய வருது. பிசி அதாவது கிறிஸ்து பருவத்திற்கு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து இது ஆஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய ஆஸ்ட்ராலஜியில் வந்து இது முக்கியமான ஒரு பங்காட்டிட்டு வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து மிடில் ஈஸ்டர்ன் பீரியடில் ரொம்பவே அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒன்று. ஸோ இதோட மித்திக்கல் ஆரிஜின் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹெலிசென்ட்ரிக் ஆஸ்ட்ராலஜர் அப்படின்ற ஒருத்தவர் தான், ஹெர்மஸ் ட்ரைமெஸ் ஜூலசஸ் அப்படின்றவர் தான் வந்து இதை க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஹெலிஸ்டிக் ஆஸ்ட்ராலஜி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஆஸ்ட்ராலஜி, அவங்களுடைய ஆஸ்ட்ராலஜி, கிரீக்கர்களுடைய ஆஸ்ட்ராலஜியை கணக்கிடுறதுக்கான ஒரு முறை என்று நமக்கு தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேக்கர்கள் மட்டும் பயன்படுத்தாமல் ஈஜிப்தியர்கள், ரோமானியர்கள் கூட இந்த ஆஸ்ட்ராலஜி வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் சோலார் வச்சு நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க ஊரில் இந்த ஒரு கிளாக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹவர் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்கோஸ் போக்கஸ் அப்படின்ற பேர் கூட இது கிரீக்கரில் இது பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் இந்த சேனலில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் ரமணன், நீங்கள் பார்த்துருக்க சைஃபை டிவி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கூடிய சீக்கிரமாக. அன்டில் தென், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் சயின்ஸ் பற்றின நிறைய வீடியோ பண்ணுறோம். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. பாய்.